மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரைக்கும் மற்ற தொகுதிகளுக்கான அறிவிப்பு 7 தொகுதிகளுக்கு முன்பே அறிவித்திருந்தார்கள் காங்கிரஸ் தரப்பில். மீதம் 2 தொகுதிகள் நெல்லை மற்றும் மயிலாடுதுறைக்கு இழுபறியில் இருந்த நிலையில், விளவங்கோடு இடைத்தேர்தல் அதற்கான வேட்பாளரும் இழுபறியில் இருந்த நிலையில், முதலமைச்சர் அங்கு வாக்கு சேகரிப்பிற்காக செல்லக்கூடிய சில மணி நேரங்களுக்கு முன்பாக நெல்லை மற்றும் விளவங்கோடுக்கான வேட்பாளரை அறிவித்தார்கள். அப்போதும் மயிலாடுதுறைக்கு அறிவிக்காமல் இருந்ததற்கான முக்கியமான காரணமாக ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த பிரவீன் சக்கரவர்த்தி அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்காக மிக தீவிரமாக முயற்சிக்கிறார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான எதிர்ப்பு காங்கிரஸ் தரப்பிலேயே முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் டெல்லியை அடிப்படையாக கொண்டு பணியாற்றக்கூடியவர், தமிழ்நாட்டிற்கு அந்த அளவிற்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் சுதா போட்டியிடுவதற்கான ஒரு முடிவை காங்கிரஸ் மேலிடம் எடுத்திருக்கிறது. அவர் கட்சிக்குள்ளாகவே படிப்படியாக உயர்ந்து வந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர், தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கிறார், தமிழ்நாடு மகிழா காங்கிரசினுடைய தலைவியாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருக்கான வாய்ப்பாக இது மயிலாடுதுறையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.